ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன் டாக்ஸ். இன்னைக்கு எத்தனை பேர் கூகுளில் உள்ள டூடில் பார்த்தீங்க? அதில் ஒரு பொண்ணு ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி இருந்திருக்கும். அது இவங்க தாங்க, சர்லா துக்ரல். இவங்க 8 August 1914 பிறக்கிறாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு ஃப்ளை அன் ஏர்கிராஃப்ட், அதாவது விமானத்தை ஓட்டிய ஃபர்ஸ்ட் இந்திய பெண்ணுன்ற பெருமை இவங்களுக்கு தான் இருக்குது. இவங்க 16 வயசில் பிடி சர்மான்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சர்மாவோட ஃபேமிலியில் மொத்தம் 9 pilots இருந்தாங்க. ஹிமாலயா ஃப்ளையிங் கம்பெனின்ற விமான நிறுவனம் இருந்துச்சு. இவங்களோட ஹஸ்பண்ட் சர்மா அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கள பைலட் ஆகுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அப்புறம் இவங்கள லாகூரில் உள்ள ஃப்ளையிங் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அங்கே இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது வரையும் எந்த ஒரு வெஹிக்கிளையும் ஓட்டாத ஒரு பெண் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள், அதுவும் பிளேனை ஓட்டுறாங்க. பிளேனை ஓட்டி ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு ஃப்ளை அன் ஏர்கிராஃப்ட்ன்ற பெருமையை சேர்க்குறாங்க. 1936 ஜிப்சி மோத்தில் தனியாக பறக்கிறாங்க. இவங்களுக்கு ஏவியேஷன் லைசன்ஸும் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களோட ஏஜ் வெறும் 21 மட்டும்தாங்க. இவங்க ஹஸ்பண்ட் 1939 ஒரு ஏர்பிளைன் கிராஷில் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்போது செகண்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகுறதுனால அந்த சிவில் ட்ரைனிங் சஸ்பெண்ட் ஆகுது. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அவங்களோட வாழ்வாதாரத்தை சமாளிக்கணுன்றதுனால அவங்க மாயோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்ல டிப்ளமோ ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக மாறுறாங்க. பெண்களை வெளியே விடாத காலத்திலேயே இவங்க இவ்வளோ சாதிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க வீட்டில் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி எல்லா பொண்ணையும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், எங்களால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை.